ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீட் எக்ஸாம் பற்றி மினிஸ்டர் ஒருத்தவங்க வந்துட்டு அஃபீஷியலாக ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நீட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது என்னன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் மருத்துவ படிப்புகளில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக எழுதணும். ஸோ இது வந்து தமிழகத்தில் 2017 வருஷத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதை ஸ்டார்டிங்கில் இருந்து கொண்டு வந்தப்போ பல தரப்பில் இருந்து வந்து எதிர்ப்புகள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்படி திடீர்னு வந்து அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இவ்வளோ டஃப்பாக கொடுக்குறப்ப மாணவர்கள் வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போலேருந்து, அதாவது 2017 இருந்து இந்த தேர்வை வந்து ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி வந்து சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ வந்து தமிழகத்தில் புது ஆட்சி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து திமுக கட்சியில் வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீட் தேர்வை வந்து டோட்டலாக வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த வருஷம், அதாவது எப்போவுமே நீட் எக்ஸாமினேஷன் வந்து ஏப்ரல் மாதம் இல்லைனா மே மாதத்தில் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஆனால் கொரோனாவோட செகண்ட் வேவ் காரணமாக, பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்த சூழ்நிலை காரணமாக எக்ஸாமினேஷன் வந்து நடத்தாமல் இப்போ வந்து தேர்வு தேதி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 12 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை வந்து அஃபீஷியலாக மத்திய அமைச்சர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அவங்களோட ட்விட்டர் பேஜ்லேயே வந்துட்டு அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி மாணவர்கள் வந்து நீட் தேர்வுக்கு தயாராகணும், எந்த மாதிரியான வழிமுறைகளெல்லாம் பின்பற்றணும் அப்படின்றதையும் மாணவர்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாரும் என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் வந்து நீட் தேர்வு வந்து ரத்து செய்வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அப்போ வந்து இந்த வருஷமும் மாணவர்களுக்கு ரத்து செய்யப்பட்டுருமா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சனை ஆசிரியர்கள் தரப்பு, அப்புறம் பெற்றோர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது அதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீட் தேர்வை வந்துட்டு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு முழு முனைப்போட வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நீட் தேர்வை வந்து எழுதணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், கடைசி நேரத்தில் வந்து மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. ஸோ அதனால மாணவர்கள் வந்து நீங்கள் நீட் தேர்வுக்கு தயாராகுங்க, ஆனால் நீட் தேர்வை வந்து ரத்து செய்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நடத்துகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்றதுனால தேர்வை வந்து ரத்து பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் தேர்வுக்கு படிச்சுட்டு மருத்துவம் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியம் வச்சுருக்கிற மாணவர்கள் நீட் தேர்வுக்கு 100% தயாராகிக்கிட்டே இருங்க, ரத்து ஆகலாம் ஆகாமலையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் எல்லா மினிஸ்டர்ஸுமே சொல்கிறாங்க. பட் நான் ரத்து செய்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் இறங்குவோன்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறதுனால அதை முழுசாக நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளமேட்டரி மார்க் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீட் எக்ஸாமினேஷனுக்கு இன்னிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக நியூஸ் வெளியிட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் அதுக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நீட் தேர்வு வந்து தமிழகத்தில் ரத்து செய்யப்படுமா இல்லையா அப்படின்றத பற்றி. தேங்க்யூ.